இந்த தண்ணியிலேருந்து நான் உனக்கு எடுத்து காட்டுறேன், அது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இது என்னன்னு தெரியுதா? ஜல்லி மாதிரி இருக்குல்ல. இது என்னன்னா தவளையோட முட்டை, டோர்னு சொல்லுவோம்ல அந்த தவளையோட முட்டை. இப்படி ஜல்லி மாதிரி தான் தவளை முட்டை இட்டு போகும். இப்போ இதில் குஞ்சு இல்லை, அதாவது தலைப்புரட்டை எதுவுமே இல்லை. இதுலேருந்து வெளியில் வர்றது தான் தலைப்புரட்டை. அப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கை கால்லாம் முளைச்சி, அதாவது ரெண்டுமே கால் தான், நாலு காலும் முளைச்சி வால்லாம் மறைஞ்சி நிலத்தில் அப்படியே போக ஆரம்பிக்கும். நடந்து வரும்போது இந்த பின்பகுதியில் நிலம் இருக்குல்ல, அங்கெல்லாம் சின்ன சின்னதாக தவளைகள் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நினச்சேன், பக்கத்தில் இந்த நீர்நிலையில் கண்டிப்பாக முட்டை இருக்கணும் அப்படின்னு. ஒரு தான் ஜல்லி மாதிரி இருக்கும், தொட்டோம்னா தழுக்கு தழுக்கு நாடும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஜல்லி வந்து நல்ல புரோட்டீன் நிறைஞ்சது. இதை மற்ற உயிரினங்கள், உதாரணமாக பாம்பு இல்லை மீன்கள், இதெல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவோம் தலைப்புரட்டை வெளில போனதுக்கப்புறமா.